guys, welcome back to our channel Cinevibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Under the Miracle Cherry Tree எபிசோட் நம்பர் 3. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஐ பட்டனை குடுக்கறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். சோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கொட்டாக்கோ இறந்து போயிருந்த அந்த சீனை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட போனு கண்டினியூஸா ரிங் ஆகிட்டே இருக்கு. அவனோட பக்கத்துல கொட்டாக்கோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. போன் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கொட்டாக்கோட ஃப்ரெண்ட ரொம்ப பதட்டமா காட்டிக்கிட்டே இருக்கா. கட்டத்துல கொட்டாக்கோட ஃப்ரெண்டு திடீர்னு எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் தெரிய வருது கொட்டாக்கோட ஃப்ரெண்டு எல்லாமே கனவு காண்டுட்டு இருக்கான்னு. அந்த கனவும் கொட்டாக்கோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ விதமான ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கொட்டாக்கோவும் காட்டுறாங்க. கொட்டாக்கோ ரொம்பவே கோபமா இருக்கான். அப்படி கோபமா இருக்கிறத பார்த்த அவன் கூட தங்கி இருக்கிற பையன் இருந்துகிட்டு எதுக்கு இப்ப இவ்வளவு கோபமா இருக்க, மட்டும் இல்லாம எதுக்கு இவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இப்போ உன்னோட வயசு 17 தான், ஆனா உன்னோட ஆள் வயசு 24. ஒரு 4-5 பேர் டேட்டிங் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லையே, அதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு அதை ஏத்துக்கிற மெச்சூரிட்டி இல்லாம போனதுதான் இங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்றத கேட்ட கொட்டாக்கோ, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், எனக்கு மெச்சூரிட்டி இல்லதான், அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவுமே ஜெலஸா ஃபீல் பண்றதான், ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்பவுமே ஜெலஸா ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லாம என்னால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லவே கூட இருந்த பையன் இருந்துகிட்டு அதெல்லாம் சரியா போயிடும், அது மட்டும் இல்லாம இன்னொரு வாட்டி பேசிப்பாரு எல்லாம் சரியா போகும், இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாக்காக நம்ம மே எடுத்துட்டு வந்து அந்த டிஷ்ஷ சாப்பிட்டுக்கிட்டே பேசுறான். அதை கவனிச்ச உடனே கொட்டாக்கோ அவன் கிட்ட இருந்த அந்த லஞ்ச் பாக்ஸ புடுங்கிட்டு, டே நீ எனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் அது, அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கேட்ட உடனே அந்த பையன் இருந்துகிட்டு, ஓஹோ அப்படியா, சரி சரி, முதல்ல நம்ம கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மேயும் மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மே கிட்ட, என்ன சொல்ற, கல்யாண ஆன ஆளியா டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம மேயும் ஆமான்னு சொல்றா. இத கேட்ட உடனே மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, அந்த ஆள டேட் பண்ணும்போது அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரியாம தானே டேட் பண்ண இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க மே உடனே, எனக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதும் தெரியும், அது மட்டும் இல்லாம அவங்களோட வைஃபுக்கு நான் அவரோட அஃபேர் இருக்கிறது தெரிய வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த சீன்ல கொட்டாக்கோவும் கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொட்டாக்கோ கிட்ட, நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் கிளப் ரூம்லதான் இருந்துச்சு, இதை எனக்கு டெவலப் பண்ண மனசும் வரல, அது மட்டும் இல்லாம தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்ல, அதனாலதான் இத்தனை வருஷமும் என் கூடவே பத்திரமா வச்சிருக்கேன், நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கொட்டாக்கோ உடனே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, நான் இறந்து போன பிறகு மே எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இத கேட்ட கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்படி இருந்தான்னு என்ன கேள்வி, அவனால அந்த விஷயத்த ஜீர்ணிச்சுக்கவே முடியல, அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டா, சிரிக்கிறதே நிறுத்திட்டா, அது மட்டும் இல்லாம இங்க கூட பேசுறதும் கம்மி பண்ணிக்கிட்டா. அவ அப்படியெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே சைலண்டா இருந்ததுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், அவ உன்னோட மெமரிஸ்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வரணும் தான் அப்படின்னு சொல்லவே கொட்டாக்கோ ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறான். அவன் அப்படி விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது அவனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா ஒர்க் பண்றான்னு. தெரிஞ்சிட்ட கொட்டாக்கோ, கண்டிப்பா நான் அவனை போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஒல்லறிட்டு இருக்க, நீ வந்ததுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொட்டாக்கோட ஃப்ரெண்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒரு நர்ஸ் வந்து, உங்களை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே, யார் அந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நர்ஸ் இருந்துகிட்டு, கொட்டாக்கோன்னு யாரோ பாக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இது ஒரு பக்கம் இருக்க இப்ப மேயும் மே கிட்ட, என் கூட வந்துடு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், என்னோட வைஃப நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன ஆளையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. டைம்ல மே கிட்ட அந்த ஆள் இருந்துகிட்டு, எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த இடம்,
ஆனா இத போய் ஏதோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்காக மொத்தமா அழிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டனே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்டமே எல்லாமே ஒரு நாளைக்கு அழியதான் போகுது, அது மட்டும் இல்லாம எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்றா. கேட்ட அந்த ஆள் இருந்துகிட்டு, சரி அதெல்லாம் போகட்டும், விடு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ரெண்டு பேருமே நாளைக்கா டோக்கியோ கிளம்பலாம், என்ன சொல்ற, என்னோட இன்னொரு கம்பெனில நீ ஒர்க் பண்ணு, நீ செட்டில் ஆன பிறகு நம்மளோட விஷயத்த பத்தி யோசிக்கலாம். இந்த டிக்கெட் புடி, 5 மணிக்கு நாளைக்கு மறக்காம ஈவினிங் வந்துரு, உனக்காக நான் ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு அந்த ஆள் அங்கிருந்து போயிடுறாரு. இப்படியும் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. கொட்டாக்கா கிட்ட அந்த நர்ஸ் வந்து, இத பாக்க வந்த டாக்டர் எப்பவோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கொட்டாக்கோ சரின்னு எழுந்து போறான். மறுபடியும் ஒரு சின்ன லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த லெட்டரை அந்த நர்ஸ் கொண்டு போய் கொட்டாக்கோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறாரு. லெட்டரை கொட்டாக்கோட ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா, ஹே நான் கொட்டாக்க வந்திருக்கேன்டா, ஒரு வேலை என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சுனா நம்மளோட ஃபேமஸ் கோவிலுக்கு வந்துடு, நான் அங்கதான் இருக்கேன், உன்னோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்து கொட்டாக்கோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கொட்டாக்கோ வழக்கம் போல அவனோட வேலைய பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல இன்னும் ரெண்டு பேரு, நம்ம கோயிலுக்கு இன்னைக்கு மேயர் வரதா கேள்விப்பட்டனே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, ஏதோ பிரச்சனை வேற போயிட்டு இருக்காமே, அந்த டெரிட்டரிய வேற மொத்தமா கட் டவுன் பண்றதா கேள்விப்பட்டேன், ஏதோ டெவலப்மெண்ட்காக கட் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மக்கள் எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, மேயர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. கேட்ட இன்னொருத்தன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, வாழ்க்கையிலயும் சரி எங்கேயுமே சரி எதுவுமே கோஇன்சிடன்ஸ் கிடையாது, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும், எல்லா காரணத்துக்கு பின்னாடியும் கடவுள் தான் இருக்காரு, கடவுள் தான் இந்த விஷயத்த செய்ய சொல்றாரு, அது மட்டும் இல்லாம கடவுள் கிட்ட இருந்துதான் இந்த மெசேஜ் எல்லாம் வருது. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே கொட்டாக்கோ இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும், நான் இப்ப அர்ஜென்டா வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவே, என்னடா லூசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, மேயர் வராருன்னு சொல்றோம், நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அது மட்டும் இல்லாம அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டா ஓடி போகும்போதுதான் அந்த ஊரோட மேயர் வராரு, அவரை இடிச்சுக்கிட்டே அவன் பாட்டு ஓடி போயிட்டு இருப்பான். மேயர் அதை பார்த்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ள போறாரு. இப்படி வேகமா ஓடிட்டு இருக்கிறத கொட்டாக்கோட ஃப்ரெண்டு கார் ஓட்டிக்கிட்டு எதர்ச்சியா பாக்குறான். அவன் அப்படி எதர்ச்சியா பார்த்த உடனே அவன் கண் அவனாலே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம கொட்டாக்கோ கொடுத்த லெட்டர் ஞாபகம் இருந்து அதையும் ஓபன் பண்ணி பாக்குறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா குழப்பத்திலேயே அந்த இடத்த விட்டு போயிடுவான். கொட்டாக்கோ எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் என்னடானா நம்ம மேயே டோக்கியோக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. கொட்டாக்கோ ஒரு வழியா அவனோட ஸ்கூலுக்குள்ள போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் போட்டோஸ டெவலப் பண்றதுக்காக ஸ்கூல்ல இருக்க அந்த ரூம்குள்ள போயிடுவான். ரொம்ப கொட்டாக்கோ ஒரு பக்கம் நெகட்டிவ் போட்டோஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். இங்க என்னடானா ஒரு பக்கம் நம்ம மே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கா. அப்படி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட, நான் டோக்கியோக்கு கிளம்புறேன், அது மட்டும் இல்லாம நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. இத்தனை நாள் உங்க வீட்டுல என்ன ஸ்டே பண்ணதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவெல்லாம் ஆர்டர் பண்ணி அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க, நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு என்னதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ டோக்கியோக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அந்த ஆள் கூப்பிட்டான போக போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மே சைலண்டா இருப்பா. உடனே மேயோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, ஹே கொட்டாக்கோக்கு 17 வயசு, உனக்கு 24 வயசு, இப்போ அதுல என்ன தப்பு இருக்கு, நான் தனியா விட்டதுக்கான காரணமே அவரோட மெமரிஸ்ல இருந்து நீ மீண்டு வரணும், புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்பதான் நம்ம கொட்டாக்கோ திரும்பி வந்துட்டானே, நீயே அவன் கூட லைஃப ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எதுக்காக ஒரு கல்யாணம் ஆன ஆள் கிட்ட லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உண்மையாவே நீ அவரை லவ் பண்றதா இருந்தா இப்போ நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றமே, நீ ப்ராப்ளம்ல இருந்து ஓடி போறத மட்டும் நிறுத்து, ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷனும் உன்கிட்டதான் இருக்கும், அதை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக மட்டும் பாக்காத அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே மே அங்கிருந்து மெதுவா நடந்து போயிட்டு இருப்பா. ஒரு பக்கம் என்னடானா கொட்டாக்கோ அந்த போட்டோவெல்லாம் டெவலப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அதுல பர்டிகுலரா ஒரு போட்டோவை பார்த்துட்டு ஸ்கூல்ல இருந்து வேக வேகமா ஓடி மேய பாக்குறதுக்கு மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா அங்கேயும் இருக்க மாட்டாங்க. உடனே மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்
வச்சிருக்கிற சலூனுக்கு போயிட்டு மே எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ இன்னைக்கு டோக்கியோ கிளம்புறன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, உடனே அவளை பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் கிட்டக்கு ஓடி போயிட்டு இருக்கான். ரொம்ப மேயும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட உங்க பக்கத்துல இருக்க ஒரு லேக் கிட்ட நின்னு ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு கல்ல தூக்கி போட்டுட்டு இருப்பா. அவளை அங்க பார்த்த உடனே ரிலாக்ஸ் ஆன கொட்டாக்கோ அவ கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, இப்ப பாரு நான் கல்லு தூக்கி போடுறேன், ஒரே ஷாட்ல எத்தனை ஷாட் அது மாறி மாறி போக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்ல அந்த லேக்ல தூக்கி போடுறான். அவன் அப்படி தூக்கி போடுறத பார்த்த உடனே மேக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அவங்க அப்படி 16-17 வயசுல இருக்கும் போது இப்படிதான் நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இதே வேலையா அந்த கேம விடாம ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. மேக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே வரலனாலும், இல்ல நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் பாரு, ஒரே ஷாட்ல அது எத்தனை ஷாட்டா போக போகுது பாரு அப்படின்னு கல்ல தூக்கி போட்டு தூக்கி போட்டு அவனுக்கு காமிச்சுட்டே இருப்பான். ஆனா ஒரு ஷாட் கூட போகாது. ஒரு கட்டத்துல ஃபைனலா கல்லுல 5 ஷாட் அவ அடிக்கிறா. அதை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்லயும் நம்ம கொட்டாக்கோ மே பண்ண மாதிரியே திரும்பி 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 பண்ணி அவன் அப்படி பண்றத பார்த்த மே, இரு இரு நானே உனக்கு கல் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து கொடுக்க, நம்ம கொட்டாக்கோ அதை அந்த லேக்ல போட கரெக்டா அந்த கல்லு 5 ஷாட் கொடுக்குது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம கொட்டாக்கோ மே கிட்ட என்ன ரொம்பவுமே மன்னிச்சிடுமே இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட ஒரு போட்டோவை நீட்டுறான். அதை பார்க்கும்போது மேக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த போட்டோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த போட்டோல மே ரொம்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கொட்டாக்கோ இருந்துகிட்டு, எனக்கு தெரியலமே நான் இறந்து போய் 7 மேல ஆயிடுச்சு, நீ எனக்காக எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் நான் நினைச்சு பார்த்தாலும் எனக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் 17 தானே ஆகுது, எனக்கு அவ்வளவு மெச்சூரிட்டியும் இல்லை. ஆனா ஒன்னு சொல்றேன், உனக்கு இப்போ 17 24 இல்ல 30 40 அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மே மட்டும்தான், என் கூடவே சின்ன வயசுல இருந்து வளர்ந்த மே மட்டும்தான். நான் உன்னை அழ வச்சிருக்க கூடாது, அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் எப்பவுமே உன்னை அழ வைக்க மாட்டேன். இப்ப நீ டோக்கியோ கிளம்புறதா கேள்விப்பட்டேன், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் இப்படி பேசிட்டு போன பிறகு நம்ம மே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறா. அங்க பார்த்தா மேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு உக்காந்துட்டு இருப்பான். அவன் நம்ம மேய பார்த்த உடனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மே இருந்துகிட்டு உன்னை வழி அமைச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம மே இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஏற வேண்டிய ட்ரெயின் வருது. அதை பார்த்த உடனே அந்த ஆளு இவகிட்ட எதுவுமே பேசாம அந்த ட்ரெயின் ஏறி சைலண்டா போயிடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க கொட்டாக்கோட ஃப்ரெண்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. டைம்ல மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவ அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அதை பார்த்து லைட்டா பதட்டமா இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கொட்டாக்கோ ஃப்ரெண்டு இருக்க அந்த பாருக்குள்ள போயிட்டு எங்க கொட்டாக்கோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இதோ எதுலதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வெயிட்டர் காட்ட, அவன் பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்றா. அவனும் எழுந்துக்கிறான். அவன் எழுந்த உடனே கேட்ட ஒரே வார்த்தை, மறுபடியும் நீயா, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இங்க இருந்து போன் வந்திருக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போ சொல்லி, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. கேட்ட கொட்டாக்கோட ஃப்ரெண்டு, என்னதான் உன்னோட பிரச்சனை எனக்கு புரியவே மாட்டேன், எதுக்காக பிராங்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு நான் என்ன உன்னை பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க, உண்மையை சொல்லு, நீ தானே கொட்டாக்கோன்ற பேர்ல என்கிட்ட உண்மைய வர வைக்கிறதுக்காக என்னென்னவோ நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கொட்டாக்கோ உண்மையாவே திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, கொட்டாக்கோட ஃப்ரெண்டுனால நம்பவே முடியல, என்ன பொய் சொல்றியா, இது எப்படி இறந்து போனவ திரும்பி வருவான், அது மட்டும் இல்லாம அப்படியே அவன் திரும்பி வந்தாலும் என்னோட முகத்தை கூட அவன் பார்க்க விரும்ப மாட்டானே, அவன் எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது, மறுபடியும் நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அன்னைக்கு என்னதான் நடந்தது சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்கிறா.
இப்போதான் கொட்டாக்கோட ஃப்ரெண்டு. இப்ப என்ன உனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் அவ்வளவுதானே. நான் தான் கொட்டாக்கோவை கொலை பண்ண அப்படின்ட்டு அழுத்தி சொல்றான். போதுமா, நான் தான் கொட்டாக்கோவை கொலை பண்ண, அப்படி நான் தானே கொலை பண்ண, அப்படி ஒரு கொலகாரனை அவ எதுக்காக பாக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு போதையில நம்ம கொட்டாக்கோட ஃப்ரெண்டு சொல்றான். கேட்டோட மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே நம்ம மேய காட்டுறாங்க. மே ரொம்பவுமே ரிலாக்ஸ் ஆகும், சந்தோஷமாவும் வானத்துல இருக்க நிலவை பாத்துக்கிட்டு கொட்டாக்கோவை நினைச்சுக்கிட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறா. அதே மாதிரிதான் நம்ம கொட்டாக்கோவும் மேய நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சைலண்டா இருப்போம். இதோட இந்த எபிசோடும் முடியுது. கொட்டாக்கோட ஃப்ரெண்டு போதையில சொன்ன எல்லா வார்த்தையும் உண்மையா என்ன? அப்படி உண்மையா இருந்தா கொட்டாக்கோக்கு எதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சீ யூ லேட்டர், பை பை.